ஆவின் பால் பாக்கெட்டில் ஈ செத்து மிதந்ததால் வாடகையாளர்கள் அதிர்ச்சி. குழந்தைகள் குடிக்கும் பாலிலேயே ஈ செத்து மிதப்பதால் தமிழகத்தில் மர்ம காய்ச்சல் அதிகரிக்கும் அபாயம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி துரைசாமி ஓய்வு. பிரிவு உபசார விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காய்ச்சலை கட்டுப்படுத்த 1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படுவதாக சொன்ன அமைச்சர். பல இடங்களிலும் முகாம் அமைக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு வழக்கம் போல் நடைபெறும் என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை. இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒப்பந்த பணியாளர். புகைப்படம் வெளியான நிலையில் மக்கள் அதிர்ச்சி. தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்ல அரசு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். ஆம்னி பஸ் கட்டண கொள்ளைக்கு பயந்து பலரும் அவசர அவசரமாக முன்பதிவு. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் கூடுதல் பேருந்துகளை இயக்கக்கோரி மாணவ மாணவிகள் சாலை மறியல். காவல்துறையின் அடக்குமுறையை தடுக்க முயன்றபோது தள்ளுமுள்ள. மதுரையில் நடிகர் சூரிக்கு சொந்தமான உணவகத்தில் வணிக வரித்துறையினர் சோதனை. கொள்முதல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நோட்டீஸ். கோவையில் IPL சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வடமாநில இளைஞர், 2 கிலோ தங்க கட்டிகளுடன் மாயமான சம்பவம். டெல்லியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கைது, 1 கிலோ தங்க கட்டி பறிமுதல். பல்லடம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ராக்கிங் செய்ததாக புகார். பேருந்து நிலையம் அருகே மாணவர்கள் தாக்கிக் கொண்ட CCTV காட்சி வெளியீடு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டவர், மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு என புகார். திமுக அமைச்சர் சுப்பிரமணியனை அணுகிய போது அலட்சியமாக பேச அனுப்பியதாக தந்தை குற்றச்சாட்டு. குரங்கு அமைக்கு தேனியில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பலி. பழனி அரசு ஆதி திராவிட நலத்துறை விடுதியில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரம். 4 பேர் கைது. விடுதி காப்பாளர் உள்ளிட்ட 2 பேர் சஸ்பெண்ட். சங்கரர் கோவில் அருகே கடைகள் அட்டவணை பிரிவு சிறார்களுக்கு தின்பண்டம் வழங்க மறுத்த விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரும் 6 மாதத்திற்கு ஊருக்குள் நுழைய நீதிமன்றம் தடை. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட 24ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல். ராகுல் காந்தி போட்டியிட வாய்ப்பில்லை. அசோக் கெலாட், சசி தரூர் இடையே போட்டி என தகவல். மும்பை துறைமுகத்தில் 22 டன் ஹெராயின் பறிமுதல். சர்வதேச மதிப்பு 1725 கோடி என போலீசார் தகவல். பாலிவுட் காமெடி நடிகர் ஸ்ரீ வர்ஷவா காலமானார். ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் போது மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழப்பு. உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்த திட்டம். ரஷ்யாவின் படைகளை திரட்டுமாறு அதிபர் புடின் உத்தரவு. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி சொன்னது சரிதான். ஐநா சபையில் புகழ்ந்த இமானுவேல் மேக்ரான்.